ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுல தான் எல்லா நாடுமே தீவிரமாக இருக்காங்க. ஏன் நம்ம ஊரில் கூட கபசுர குடிநீர், மிளகு, இஞ்சி, மஞ்சள்லாம் போட்டு ஹாட் வாட்டரில் கொதிக்க வச்சு காலையிலையும் சாயங்காலமும் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் நிறைய மெசேஜஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஹைட்ராக்சி குளோரோக்வின்ற தடுப்பூசியை ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, பட் இது வரைக்கும் எந்த மருந்துமே கண்டுபிடிக்கப்படலைன்னு சொல்லி நம்ம இவ்வளோ நாள் லாக்டவுனில் வேற இருந்துகிட்டு இருக்கோம். பட் இதுக்கு மருந்து இந்தியாவிலேயே ரொம்ப வருஷமாக இருந்துகிட்டு தான் இருக்குது. அது என்ன மருந்து, ஏன் இதை பத்தி நமக்கு தெரிய வரல, அப்படி என்னதான் நடக்குது அப்படின்ற டீடைல்ஸ் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறீங்க. என்னோட பேர் சுண்டு, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, யோகா, நேச்சுரோபதி, ஹோமியோபதி அப்படிங்கிற ஆறு விதமான இந்திய மருத்துவ முறைகள் இருக்கு. இந்த மருத்துவ முறைகளோட தலைமை அமைப்பு தான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ். இந்த அமைப்பு கொரோனாவோட தீவிரத்தை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் 2020 ஜனவரி 29 ஒரு இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்றாங்க. ஹோமியோபதி மருத்துவத்துல ஒரு மருந்து இருக்கு, அதோட பேரு ஆர்சனிக் ஆல்பம் 30C. இது லிக்யூட் அண்ட் டேப்லெட் ரெண்டு விதமாகவுமே அவைலபிளா இருக்கு. பாதிக்கப்பட்டவங்க இதை காலையில வெறும் வயித்துல எடுத்துக்கணும், கூடவே செசமி ஆயில் அதாவது நல்லெண்ணெய மூக்கு துவாரத்துல ஒரு ஒரு டிராப் விட்டுக்கோங்க அப்படின்றதையும் சொல்றாங்க. இந்த இன்ஃபர்மேஷனை கேட்டுட்டு அயர்லாந்தை சேர்ந்த டாக்டர் டேவிட் ராபர்ட் அப்படின்றவர் இதை ரொம்பவே எதிர்க்கிறாரு. ஹோமியோபதி மருத்துவ முறையே ஒரு எஃபெக்டிவ் இல்லாத ஒரு மருத்துவ முறை அப்படின்னு சொல்றாரு. இந்த மருந்துமே கூட 100% எப்படி வேலை செய்யும் அப்படின்ற டேட்டா ப்ரூவ் பண்ணப்படல அப்படின்னு சொல்லிட்டு கொரோனா வைரஸ் பத்தி அவரே ரிசர்ச் பண்ண ஒரு பேப்பரை சப்மிட் பண்றாரு. இதுக்கு சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் ஹோமியோபதி CCRH-ஓட தலைவர் அனில் கர்ணா என்ன சொல்றாருன்னா, ஆர்சனிக் ஆல்பம் 30C-ன்றது ரெஸ்பிரேட்டரி டிசார்டர் அதாவது சுவாச குழாய் கோளாறுகளுக்கு 220 வருஷமா பாதுகாப்பான முறையில யூஸ் பண்ணிட்டு வரதுக்கான ரெக்கார்டு இருக்கு. இதை விட முக்கியமான விஷயம், கொரோனா வைரஸ் வகையை சேர்ந்த ஸ்வைன் ஃப்ளூ சைனால 2009 பாதிக்கப்பட்ட போது இந்த மருந்தை வச்சுதான் குணப்படுத்தப்பட்டிருக்கு. இத லண்டனை சேர்ந்த டாக்டர் ராபர்ட் மத்தி ஆர்சனிக் ஆல்பம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு டெஸ்ட் பண்ணதுல ஸ்வைன் ஃப்ளூ சிம்டம்ஸ்களான தலைவலி, காய்ச்சல், இருமல், மூக்கு நீர் ஒழுகுதல் போன்ற சுவாச குழாய் கோளாறுகளுக்கு இது ரொம்பவே வெற்றிகரமான மருந்தா இருக்கு அப்படின்னு அவரோட ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காரு அப்படின்றதையும், 2020 ஜனவரி 24 அன்னைக்கு லிகா மெடிக்கோரியம் ஹோமியோபதி அசோசியேஷனோட செக்ரட்டரி மிஸ்டர் பெர்னாடோ கரண்ட் சுச்சுவேஷனுக்கு இது ரொம்பவே சூட்டபிளான மருந்தா இருக்கும், அது மட்டும் இல்லாம இது இம்யூனிட்டி சிஸ்டம் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது அப்படின்றதையும் தன்னோட ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி அனில் கர்ணா எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆர்சனிக் ஆல்பம் அப்படின்னா என்ன? ஆர்சனிக் என்ற மூலப்பொருள் தானியங்கள்ல முக்கியமா அரிசியில அப்புறம் காளான் மற்றும் பால் பொருட்கள்ல நேச்சுரலாவே இருக்கு. இது ட்ரைஆக்சைடு கூட மிக்ஸ் ஆகும் போது இதை மெடிசனாவும் யூஸ் பண்ணலாம். ஒரு ஸ்டடி ரிப்போர்ட் படி அமெரிக்கால விற்கக்கூடிய 251 மெடிக்கல் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்ல 36 ப்ராடக்ட்ஸ்க்கு மூலப்பொருள் இந்த ஆர்சனிக். இது முக்கியமா லூகேமியாங்கிற ரத்த புற்றுநோய் சிகிச்சைக்கு யூஸ் பண்ணப்படுது. இது கேன்சர் செல்ல நினைக்கிறீங்க முடியாது, 100 ரூபாய்க்கும் கம்மி தான். எனது கொரோனாவுக்கு மருந்தான், அதுவும் 100 ரூபாய்க்கும் கம்மியா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா இந்த மருந்தோட பேரை கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, ஆர்சனிக் ஆல்பம் 30C, உங்களுக்கே புரியும். ஓகே, அப்படி இருந்தா கவர்மெண்டே கண்டிப்பா எல்லாருக்கும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்களே, இது அபிஷியலா எங்கேயுமே சொல்லவே இல்லையே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்றேன். 2020 ஜனவரி மாசத்திலேயே இந்த மருந்தை கொரோனா சிகிச்சைக்கு பயன்படுத்த சொல்லி கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. 2020 ஜனவரி 30 அன்னைக்கு மணிப்பூர்ல மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் அமைப்பு மூலமா இந்த மருந்தை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. சோ மணிப்பூர், குஜராத், மத்திய பிரதேஷ், ஏன் தமிழ்நாட்டுல கூட ஹோமியோபதி மெடிக்கல் அசோசியேஷன் மூலமா இந்த மருந்தை இப்பவும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க, ஆனா நமக்கு தான் தெரியல. ஓகே, அப்படி இருந்தாலும் இது ஏன் யாருக்குமே தெரியல, ஏன் யாருமே சப்போர்ட் பண்ணல அப்படின்னு கேட்டா இது ஒரு மருத்துவ அரசியல் போட்டி அப்படின்னு சொல்லலாம். அலோபதின்னு சொல்லக்கூடிய இங்கிலீஷ் மருத்துவ முறைக்கும் இந்திய மருத்துவ முறைகளுக்கும் உள்ள போட்டி அரசியல்
முறைகள் அப்படின்னே சொல்லலாம். எந்த மருத்துவ முறையை நம்ம அதிகமா யூஸ் பண்றோம்னு உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஃபாரின் டாக்டர்ஸ் இந்திய மருத்துவ முறைகளை எஃபிஷியன்ட் இல்லாத மருத்துவ முறைகள்னு சொல்லுவாங்க. அவங்க முறையில மட்டும் புது புது எக்யூப்மெண்ட்லாம் கண்டுபிடிச்சு எங்க கிட்ட தான் அக்யூரேட்டான நோயை குணப்படுத்தக்கூடிய டெக்னிக் இருக்குன்னு டேட்டா வச்சு பேசுவாங்க. கவர்மெண்ட்டும் இதுக்காக தான் சப்போர்ட் பண்ணும். இது உலகம் அறிஞ்ச விஷயம்தான். இவ்வளவு பர்சன்டேஜ் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவ்வளவு பர்சன்டேஜ் பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு எல்லா நாடுகள்லயும் டெஸ்ட் ரிப்போர்ட் சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் எந்த நாட்டிலயுமே மிக முக்கியமான டெஸ்டான ரேண்டம் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுக்கவே இல்லை. ரேண்டம் டெஸ்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, 400 பேரை வைத்து நடத்திய ஆய்வில் 20% பேருக்கு சர்க்கரை வியாதி உள்ளது, 40% பேருக்கு 2050 இதய கோளாறு வர வாய்ப்பு உள்ளது அப்படின்னு நீங்க புக்லயோ இல்ல நியூஸ்லயோ படிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இதுக்கு பேர் தான் ரேண்டம் டெஸ்டிங் ரிப்போர்ட். இதை எப்படி பண்ணுவாங்க, இதனால என்ன யூஸ் அப்படின்னா, ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள்ல இருந்து ரேண்டமா சில பேரை சூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க. இதுல அவங்களோட ஏஜ், பாடி கண்டிஷன், அவங்க பழக்க வழக்கம், ஒர்க்கிங் ஸ்டைல்னு ஒவ்வொருத்தர் பத்தியும் கம்ப்ளீட்டான டேட்டா கலெக்ட் பண்ணி அவங்கள எத்தனை பேருக்கு பாதிப்பு இருக்கு இல்லைன்னு ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை கூட நிறைய விதத்துல பொருத்தி பார்த்து கிட்டத்தட்ட அக்யூரேட்டான டேட்டா பர்சன்டேஜை கொடுக்க முடியும். ஸோ இந்த ரேண்டம் டெஸ்ட் இல்லாம பாதிப்பு கணக்கை கால்குலேட் பண்ணி பார்த்தா ரொம்பவே அதிகமான பர்சன்டேஜ் பாதிப்பு இருக்கிற மாதிரி தான் ரிப்போர்ட் வரும். ஸோ இவ்வளவு முக்கியமான இந்த ரேண்டம் டெஸ்ட் ஏன் எந்த நாடுமே கண்டக்ட் பண்ணல இன்க்ளூடிங் இந்தியா? இப்ப நான் சொன்ன மருத்துவ அரசியல் பத்தி நம்ப முடியாதவங்களுக்கு இப்ப நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் கம்ப்ளீட்டா கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மருந்து அவைலபிலிட்டி பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச ஹோமியோபதி டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, அப்புறம் உங்களுக்கே இந்த அரசியல் பத்தி புரியும். அப்படியும் இல்லைன்னா உங்களுக்கே தெரிஞ்ச சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்றேன். பாஸ் வாங்கிட்டு தான் காய்கறி வாங்க போகணும், கல்யாணத்துக்கு 30 பேர் தான் அலவுடு, செத்தவங்களை பார்க்க 10 பேர் தான் அலவுடு, கோவில் மசூதி சர்ச் கூட ஓபன் பண்ண அலவுடு இல்லைன்னு சொன்ன அதே கவர்மெண்ட் தான் ஓகே கைஸ். எல்லாருமே இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக ஹோமியோபதி டாக்டர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். ஐ லவ் யூ 3000. திஸ் இஸ் சுண்டு. ஐ எம் சைனிங் ஆஃப்.